Dear student, welcome to our computer science class. Today we are going to discuss about the chapter 2, more on word 2013. Now we will see the topic application based question. Question B. Tarun wants to print 5 copies of the document he has typed in word 2013. He gave the print commands and notice that 5 copies of page 1 were printed first, then 5 copies of page 2 were printed, and so on. Which options he should have selected so as to print complete set of all the pages first and then the second set? So kuduthiruka question, Tarun enna pandran, or set of document ready panni vechirukanga, okayla, and set of document la irundhu particular page number wise, so collected or order wise, enna pandranga, page 1 mattum or 5 copies print edukranga, then page 2 or 5 copies print edukranga. So indha maadhiri order la page 1, page 2, page 3 indha maadhiri order la print out edukranga. So indha maadhiri order la edukkrada vida, so next one avanga entire pages um set set ah page number 1 to 5, for example page number 1 to 5 ku avanga or set of print um, and then page number 1 to 5 again. So indha maadhiri 5 set of pages, 5 print edukkanum appadina enna maadhiriyana options avanga set pannanum, idhu dhaan question, okayla. Then answer, Tarun wants to print 5 copies of document he has typed in word 2013. ஒரு அஞ்சு காப்பி டாக்குமெண்ட்ஸாக அவன் பிரிண்ட் அவுட் எடுக்கணும், ஓகேங்களா? ஸோ இன் வேர்ட் 2013 ஆல்ரெடி ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற 5 காப்பீஸ், ஸோ 5 பேஜஸ் நீங்கள் 5 காப்பீஸ் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ். ஹி கேவ்ஸ் த பிரிண்ட் கமாண்ட்ஸ் அண்ட் நோட்டீஸ் த 5 காப்பீஸ் ஆஃப் ஈச் பேஜஸ். ஸோ ஒவ்வொரு பேஜஸையும் 5 காப்பீஸ் எடுக்கணும், ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன? ஆர் ஸோ என்டையர் பேஜஸ் ஒரு செட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செட் 5 பேஜஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3, பேஜ் 4, பேஜ் 5 இஸ் த ஃபர்ஸ்ட் செட். தென் நெக்ஸ்ட் செட் செகண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 1 இருந்து 5 வரைக்கும். ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் 5 காப்பீஸ் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேசிஸில் என்ன பண்ணலாம், அவங்க பிரிண்ட் அவுட்டை எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? நவ் ஹி கேன் செலக்ட் த ஆப்ஷன் இன் த பிரிண்ட் டைலாக் பாக்ஸ், இட் இஸ் கிவன் ஸ்டெப்ஸ். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன, டைலாக் பாக்ஸ் பிரிண்ட் டைலாக் பாக்ஸில் அது என்ன ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அது ஆப்ஷன்ஸ் என்னன்றத லிஸ்ட் அவுட் இன் கிவன். ஹி கேன் செலக்ட் த கலர் பை செக்கிங் த செட்டிங் ஆப்ஷன். ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, செட்டிங் ஆப்ஷன்ஸில் இருக்கிற கலர் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கலெக்ட் ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் என்ன ஆகுதுன்னா, அவங்க செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் பேஜ் நம்பர் 1 5 டைம்ஸ் எடுக்கலாமா, ஆர் பேஜ் நம்பர் 1 டு 5 நம்ம 5 டைம்ஸ் கண்டினியூஸாக செட் பை செட்ஸாக எடுத்துக்கலாமா அப்படின்றத செலக்ட் பண்ணுறது. ஸோ கலெக்டட் ஆப்ஷன், ஓகேங்களா? கலர்ட் ஆப்ஷன். Then she can choose whether to collect the page or not in multiple choice. So avanga select pandra options collect options ah select pandrangala illa multiple choice options ah select pandrangandra abindratha poruthu dhaan irukku. So this is the option for printing collect option. So namakana collect options, namakana settings options kulara print all pages, print one side and then collect option. ஸோ இந்த கலெக்ட் ஆப்ஷன்ஸில் யூ கேன் செலக்ட் திஸ் கலெக்ட் அண்ட் அன்கலெக்ட், ஓகேங்களா? ஸோ இஃப் யூ கோ டு செலக்ட் திஸ் கலெக்ட் ஆப்ஷன், கலெக்ட் ஆப்ஷன் மீன்ஸ் கண்டினியூஸ்லி ஃபார் செட் ஆஃப் வேல்யூஸ், ஸோ 1, 2, 3 பேஜ் நம்பர்ஸ் கண்டினியூஸ் பேசிஸில் உங்களுக்கு என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். ஸோ அன்கலெக்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 1 5 காப்பீஸ், ஃபர்ஸ்ட் செகண்ட் பேஜ் நம்பர் 2 5 காப்பீஸ், தென் தேர்ட் பேஜ் நம்பர் 5 காப்பீஸ், இந்த மாதிரி ஆர்டர் பேசிஸில் அன்கலெக்ட் ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் பிரிண்ட் எடுக்கணுமா. ஸோ இஃப் யூ வாண்ட் டு செலக்ட் திஸ் ஆப்ஷன் இன் யுவர் பிரிண்ட் செட்டிங் டயலாக் பாக்ஸ், ஓகேங்களா? தென் ஹி வாண்ட் டு பிரிண்ட் 5 காப்பீஸ் ஆஃப் எ டாக்குமெண்ட் இஃப் த கலெக்டட் ஆப்ஷன்ஸ் இஸ் நாட் செலக்டட். ஸோ கலெக்டட் ஆப்ஷன்ஸ் அவங்க செலக்ட் பண்ணலை அப்படின்னா, வேர்ட் வில் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் 5 காப்பீஸ் ஆஃப் பேஜ் 1, தென் 5 காப்பீஸ் ஆஃப் பேஜ் 2 அண்ட் தென் ஸோ ஆன். ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் ஸோ இந்த கலெக்ட் ஆப்ஷன்ஸே அவங்க செலக்ட் பண்ணலை அப்படின்னா டிஃபால்ட்டாக என்ன இருக்கும், அந்த கலெக்ட் ஆப்ஷன்ஸில் 1 to 5 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அப்படி இருக்கும். ஸோ தென் நெக்ஸ்ட்டு, ஸோ இஃப் த கலெக்ட் ஆப்ஷன்ஸ் இஸ் செலக்டட், ஸோ கலெக்ட் ஆப்ஷன்ஸ் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க, வேர்ட் வில் பிரிண்ட் ஏ கம்ப்ளீட் செட் ஆஃப் பேஜ் 1 to 5, தென் ஏ செகண்ட் செட் அண்ட் ஸோ ஆன். ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கான ஃபஸ்ட்டு
கலெக்டட் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. கலெக்டட் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 1 to 5 வரைக்கும் ஒரு செட் பேஜஸ் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடுது. தென் அண்ட் தென் செகண்ட் செட் 1 to 5 அண்ட் தேர்ட் தென் தேர்ட் செட் 1 to 5. ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் ஸோ உங்களுக்கான கலெக்டட் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், தேவையான ஆர்டர் பேசிஸில் கலெக்டட் அண்ட் அன்கலெக்டட் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கான பேஜ் நம்பர் வைஸ் பிரிண்ட் அவுட்டை எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸஸில் நம்ம பார்த்த டாபிக் என்ன, அப்ளிகேஷன் பேஸ் குவஷின்ஸ் ஆப்ஷன் பிக்கான குவஷின்ஸை பற்றி நம்ம ஆன்சர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபர்தர் கிளாஸஸில் வேறு ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.